வணக்கம் மக்கள்ஸ். இந்த வீடியோ நம்ம மை ஓமீரா எபிசோட் 1 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஈரோ அவரோட பொண்ணை மீட் பண்ணி பேசுகிறதுக்காக இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம ஈரோ பேர் டெட்ஸியோ. இப்போ ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து அவரோட ஃபேவரட்டான கதையை படிச்சுட்டு இருக்க போது அவங்களோட பொண்ணு வராங்க. பொண்ணு பேர் ரைகா. கண்ணாடி மாஸ்க் தொப்பியெல்லாம் போட்டு மூஞ்ச ஃபுல்லாமே கவர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. என்னம்மா நீ ஒரு செலிபிரிட்டி ஆகிட்டியா, என்னோட பொண்ணு தானே, உன்னோட மூஞ்ச கூட எனக்கு காட்ட மாட்டியான்னு நம்ம ஹீரோ கேட்க, பொண்ணு அவளோட மாஸ்க் ரிமூவ் பண்ணி மூஞ்ச காட்டுறா. மூஞ்சில் எக்கச்சக்கமான காயங்கள் இருக்குது. என்னாச்சுன்னு கேட்க நான் தெரியாமல் கால் தடிக்கு கீழே விழுந்துட்டேன்னு ரேகா சொல்கிறேன். ஆனால் நம்ம ஹீரோ நம்ப மாட்டாரு. காயத்தை பார்த்தா ஒரு தடவை நீ விழுந்த மாதிரி தெரியல, 4-5 தடவை தொடர்ந்து உனக்கு அடிப்பட்ட மாதிரி இருக்குது. ஒரு வேளை உன்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் உன்னை அடித்தானா? அவளோட பாய் ஃப்ரெண்டை பற்றி பேச ஆரம்பித்தது ரேகா டக்குன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டா. ஹீரோ அவளை தடுக்க ட்ரை பண்ணுறாரு, ஆனால் அவரோட பேச்சை சுத்தமாக மதிக்கவே மாட்டுறா. நம்ம ஹீரோ பாவம் பொண்ணு மேலே பாசம் வச்சிருக்க ஒரு சாதாரணமான அப்பா அவரோட பேச்சை பொண்ணு சுத்தமாக கேட்கவே மாட்டுறா. நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோ ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியில் வரப்போது 4-5 பசங்க அந்த பக்கமாக நடந்து போயிட்டுருக்காங்க. பார்க்க போதே தெரியுது பக்காவான ரவுடி பசங்கன்னு. உன்னோட லவ்வரை நீ இந்த தடவை என்ன பண்ணேன்னு கேட்க, அது வா அப்போ எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கிறா, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நான் வேறு செம்மையை கடுப்பாயிட்டேன், அதனால தான் அடித்து அவளோட மூஞ்செல்லாம் வேறு உடச்சி விட்டுட்டேன். அவளை அடிக்க போதான் என்னோடய மனசுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியா, பாவண்டா அந்த பொண்ணு போகிட்டால் மாட்டிக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறா. ஆமாம், அந்த பொண்ணோட பேர் என்னன்னு கேட்க ரைகான்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ அங்கே தான் இருக்கிறாரு. இவங்க பேசுகிற எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்காரு. ரைகான்னு பேரை கேட்டதை அவர் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாரு. ஒரு வேளை நம்ம பொண்ணு லவ் பண்ணுற பையன் இவன் தானே, ரொம்பவே மோசமானவனாக இருக்கிறான். இவன் கூட இருந்தால் நம்மளோட பொண்ணுக்கு தான் ஆபத்து. ஃபஸ்ட்டு இவன் தான் பாய் ஃப்ரெண்டான்னு கண்டுபிடிப்போன்னு அவன் பின்னாடியே ரகசியமாக ஃபோனில் பண்ணி போய்கிட்டு இருக்காரு. இவனுங்க எல்லாருமே ஒரு கிளப்புக்குள்ளே போகிறாங்க. நம்ம ஹீரோ வெளியில் நின்றுட்டு இருக்க போது ஒருத்தன் வந்து நம்ம ஹீரோ கிட்டே பேசுகிறான். நீ அவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு தானே இருந்தேன், உன்னை நான் ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்னு நம்ம ஹீரோவை அடித்து வலுக்கட்டாயமாக பக்கத்தில் இருக்க சந்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். ப்ளீஸ் எனக்கு யாராவது உதவி பண்ணுங்கன்னு நம்ம ஹீரோ கத்தி சத்தம் போட்டு கூப்பிட்றாரு. ஆனால் அங்கே நின்று எல்லாருமே வேடிக்கை மட்டும்தான் பார்க்குறாங்க. ஹீரோக்கு யாருமே உதவி செய்ய மாட்டுறாங்க. நெக்ஸ்ட் அந்த சந்தில் கூட்டிகிட்டு போய் நம்ம ஹீரோவை பயங்கரமாக அடித்து அவரோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டா. ஒரு வேளை போலீஸ்கிட்ட போய் என் பேரில் நீ கம்ப்ளைண்ட் கொடுக்க பார்த்தா இந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே நான் நெட்டில் விட்டுருவேன். நெக்ஸ்ட் ஹீரோ அவரோட ஒய்ஃப் கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரப்போது தெரியத்தனமாக படிக்கட்டில் தடுக்கி விழுந்துட்டேன், லைட்டாக அடிபட்டுடுச்சு, அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன், நைட்டு லேட்டாக ஆகுறனால இன்றைக்கி நான் ஹாஸ்பிட்டல்லே தங்கிக்கிறேன். நெக்ஸ்ட் அடுத்த நாள் காலையில் ஹீரோ அவரோட ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. இன்றைக்கி ஒரு நாள் நான் லீவ் எடுத்துக்கிறேன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு. அவரோட பொண்ணு லவ் பண்ணுற பையன் எப்படிப்பட்டவனோ உண்மையை கண்டுபிடிக்க கிளம்பிட்டாரு. ஆல்சோ போக போது ஹெட்ஃபோனில் ஒரு பாட்டு கேட்டுட்டு போகிறாரு. இந்த மியூசிக்கை கம்போஸ் பண்ணதே ரேகா தான். வீட்டில் இருக்கிற பியானோவை யூஸ் பண்ணி தான் அவளோட படுத்துற அன்னைக்கு இந்த மியூசிக்கை வாசி காட்டினா. ஆல்சோ அதை ஒரு சிடியில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கா. அந்த பாட்டை தான் நம்ம ஹீரோ கேட்டுட்ருக்காரு. நெக்ஸ்ட்டு ரேகா தங்கிட்டு இருக்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு வராரு. வீடு பூட்டி இருக்கு, ஆனால் கூடவே ஒரு ஸ்பேர் கீயே கொண்டு வந்திருக்காரு. ஃபாரினில் தான் இப்படி தான், கொஞ்சம் பெரிய பசங்கள் ஆனதும் அப்பா அம்மா விட்டு எல்லாருமே தனியாக போய் தங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் இப்போ ரேகாவும் தனியாக தங்கியிருக்கா. வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா ஒரு ஷூ இருக்குது, 2 பிரஷ் இருக்குது, ஆல்சோ ஒரு சிகரெட்டும் இருக்குது. அதை பார்க்க போதே அவர் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ஒரு வேளை அந்த மோசமான பையன்தான் என் பொண்ணோட பாய் ஃப்ரெண்டாக இருப்பானான்னு. இப்போ வீடு ஃபுல்லாக சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்க போது யாரோ வர சத்தம் கேட்குது. உடனடியாக அங்கே இருக்கிற க்ளோசெட்குள்ளே ஒழிஞ்சிக்கிறாரு. வர்றது நோபுட்டோ, அதுதான் ரேகாவோட பாய் ஃப்ரெண்ட். பாய்புள்ள யார் கூட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் நம்ம ரேகாவை பற்றி தான் பேசுகிறோம். நான் ஒன்று அந்த பொண்ணு கூட ரொம்ப நாளாக இருக்க போகிறதில்ல, கொஞ்ச நாள் அவள் கூட இருந்துட்டு ஜாலியாக இருந்துட்டு எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சுட்டு அவளை கைட்டி விட்டுற போகிறேன். அந்த பொண்ணை சும்மா ஒரு 4-5 தடவை தான் அடித்தேன், மூஞ்சில் லைட்டாக காய ஏற்பட்டுருக்கு, அவ்வளோதான். அவளை ஒன்று நான் கொலை பண்ண போகிறதெல்லாம் இல்லை. இதுக்கு முன்னாடி 2 பொண்ணுங்க கூட இருந்தேன், அந்த 2 பொண்ணுங்களையும் அடித்து அவங்களோட கதையை நான் முடிச்சிட்டேன். இருந்தாலும் இவளை நான் உயிரோட வச்சிருக்கலாம் தான் பிளான் பண்ணுறேன். காரணம், இவ தாத்தாவோட சொத்து இருக்குது, அந்த சொத்து இவளுக்கு வரப்போது அந்த சொத்து எனக்கு கிடச்சிரும். அந்த காசுக்காக தான் இவ கூட நான் பழகிட்டு இருக்கேன். நேற்று ஒருத்தவன் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான், நான் தான் அவனை அடித்து சமாளித்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்டுட்டேன். அவனோட பேர் டெட்ஸு, அவனை பற்றி உனக்கு எதாவது தெரியுமா? இதை கேட்டதும் நோவுட்டா ரொம்பவே கடுப்பாயிட்டா. அது அவளோட அப்பா தான், அவளோட அப்பாவை விட்டு என்னை ஃபாலோ பண்ண பார்க்குறானா, அவள் வீட்டுக்கு வரட்டும், அடிச்சு அவளோட வாயெல்லாம் உடச்சி விட்டுடுறேன், என்னையை அவள் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காளா? க்ளோசெட்டில் இருக்க ஹீரோக்கு இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் தான் அவனை பற்றி விஷயமே தெரியுது. இப்போ உடனடியாக அவரோட பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி இவன் பேசுகிற எல்லாத்தையுமே போட்டு காட்டலான்னு பார்க்குறாரு. ஆனால் தெரியத்தனமாக அவரோட ஃபோனு கையிலேருந்து கீழே விழுந்துடுது. அந்த சத்தத்தை கேட்டதும் அவன் ஃபோனை கட் பண்ணி இப்போ க்ளோசர் கிட்ட வந்துட்டான். உள்ளே ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணலான்னு பார்க்க போது அவனுக்கு இன்னொரு ஃபோன் வருது. அந்த ஃபோனை பண்ணுறதே நம்ம ஹீரோ தான். இப்போ நோபுட்டோ ரொம்பவே கோமாயிட்டான். ஹீரோவை போட்டு கண்ணா பின்னான்னு திட்டிகிட்டு இருக்கா. உன்னோட பொண்ணுக்காக என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கியா, நீ உன்னோட பொண்ணை சேர்ந்து பிளான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறீங்களா, நேரில் பார்த்தோன்னா அடிச்சு உன்னோட மூஞ்ச உடச்சிருவோம், பொண்ணோட கதையை முடிச்சிருவேன். பதிலுக்கு நம்ம ஹீரோவும் ஒன்னால் முடிஞ்சால் செஞ்சு காட்டுறான்னு சைலண்ட்டாக சொல்கிறாரு. நெக்ஸ்ட் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியில் இருக்க காரில் கியூபோவும் அவனோட டிரைவரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. நோபுட்டாக்கு கியூபோ கால் பண்ணியிருக்கா, ஆனால் அவன் எடுக்கவே மாட்டான்.
இப்போ கசன் அந்த அப்பார்ட்மெண்ட்குள்ளே போயிட்டு இருக்காங்க. இவங்க தான் ரேகாவோட அம்மா. அவங்க பின்னாடி போய் ஃபாலோ பண்ண வீட்டுக்குள்ளே யார் இருக்கான்னு பாருன்னு சொல்லிட்டு டிரைவரை அனுப்புகிறாரு. அவனை பொறுமையாக ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கிறான். இப்போ கசன் வீட்டுக்குள்ளே வந்து பார்க்குறாங்க. அங்கே அவங்களுக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி. என்னென்னு பார்த்தா நோபோட்டாவோட கதையை நம்ம ஹீரோ முடிச்சிட்டாரு. அவரோட தலையில் அடித்து ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறான். நம்ம ஹீரோ ஒரு பக்கம் பெரிய ஷாக்கில் இருக்காரு. எப்படி இந்த சம்பவம் எல்லாமே நடந்துச்சுன்னு பார்த்தா என்னை வந்து கண்டுபிடின்னு ஹீரோ சொன்னதை நோபுட்டோ பயங்கரமாக கடுப்பாயிட்டா. நீ எங்கே இருக்கிறன்னு சொல்லி இப்பயே வரணும். அவன் ஓவராக பேசிக்கிட்டே இருக்க போது உனக்காக க்ளோசெட்டில் என்னோடய பொண்ணு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கா, அதை ஓப்பன் பண்ணி பாரு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இவன் அந்த க்ளோசெட்டை ஓப்பன் பண்ணுறான். உடனே நம்ம ஹீரோ டக்குன்னு அவனோட மெயின் பாயிண்ட்லேயே ஒரு அடி கொடுக்குறாரு. இவன் கூட ஈடு கொடுத்து சண்டை போகிற அளவுக்கு நம்ம ஹீரோ ஒன்று ஸ்ட்ராங்கானவர் கிடையாது. இப்போ அவருக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. எப்படியாவது இந்த சான்ஸை பயன்படுத்தணும்னு பார்க்குறாரு. இவங்கிட்ட மட்டும் என்னோடய பொண்ணு போனால் என்னோடய பொண்ணு வாழ்க்கையை சீரழிஞ்சு போயிடும். அவளை அடித்து டார்ச்சர் பண்ணுறா. அவளோட பணத்தை எடுத்துக்கிறதுக்காக தான் இவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கா. என்னோட குடும்பத்தை காப்பாற்ற இதை விட்டால் எனக்கு வேறு வழியே இல்லைன்னு அங்கே இருக்கிற குக்கர் எடுத்து அவனோட தலையில் அடி அடினு அடித்து அங்கேயே அவனோட கதையை முடிக்கிறாரு. இப்போ கசன் இதை பார்த்ததும் அவங்க பெருசாக ரியாக்ட்லாம் பண்ணல. இந்த பையன் ரொம்பவே மோசமானவன். நம்ம பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்ற தானே இப்படி பண்ணியிருக்கீங்க. சொல்லப்போனால் அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். அவங்க கூட கடைசி வரைக்கும் நான் துணையாக இருப்பேன்னு சொல்கிறாங்க. இந்த பையன் தான் ஃபஸ்ட்டு உங்களை அட்டாக் பண்ண பார்த்தான்னு சொல்லுவோம். அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நீங்கள் சண்டை போட்டிங்க. அதில் தான் இவன் இறந்துட்டான்னு கோர்ட்டில் சொன்னால் நீங்கள் வெளியில் வரதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக உங்களுக்கு சின்ன தண்டனை கொடுத்துருவாங்க. கொஞ்ச நாளில் நீங்கள் வெளியில் வருவீங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ அதுக்கு ஒத்துக்கல. இவன் ரொம்பவே பெரிய ஆள். சொல்லப்போனால் ஒரு ரவுடி கும்பலை சேர்ந்தவன். இதுக்கு முன்னாடி இவன் ரெண்டு பேரும் போட்டு சொல்லியிருக்கான். இவன் பேசப்போது அதை நானே கேட்டேன். இருந்தால் கூட இவன் வெளியில் ஃப்ரீயாக சுற்றிட்டுருக்கா. உன்ன நிறைய தப்பு பண்ணுறான். அப்படின்னா இவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. கொலை பண்ணி கூட இவன் தப்பிக்கிறான். அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கான கேங்காக இருக்கிறாங்க. கண்டிப்பாக என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு இப்போ அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. இதுக்கு முன்னாடி இந்த பையன் கொலை பண்ணவங்களாம் எப்படி மறைச்சானா, அதே மாதிரி இவனோட உடம்பு நம்மளும் மறைச்சிருவோம். இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் எரிச்சிருவோம். கண்டிப்பாக நம்ம தான் செஞ்சேன்னு கண்டுபிடிக்க முடியாது. டிரைவர் இப்போ வெளியில் நிற்கிறான். கியூபா கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறான். அந்த அம்மா வீட்டுக்குள்ளே போனாங்க. யார்கிட்டயோ பேசுகிற மாதிரி சத்தம் கேட்குது. ஆனால் என்ன பேசுகிறாங்க, யார் கூட பேசுகிறாங்கன்னு சரியாக எனக்கு சுத்தமாக தெரியலை. இவன் பேசிக்கிட்டே இருக்க போது ரேகா அந்த இடத்துக்கு வரா. உடனே இவன் பக்கத்து வீட்டோட வாசப்பல்ல நின்று க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இப்போ ரேகா டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறா. அப்பா அம்மா ரெண்டு பேருமே இருக்காங்க. ஆனால் நபுட்டோவை காணோம். ஹீரோ சொல்கிறாரு, உன்னை பார்க்குறதுக்காக தான் நான் வீட்டுக்குள்ளே வந்தேன். அப்போ உன்னோட பாய் ஃப்ரெண்ட் இருந்தான். என்னை பார்த்ததும் கோவத்தில் என்னோடய மூஞ்சிலே ஒரு பஞ்சு விட்டுட்டு அவன் கோவமாக இந்த இடத்து விட்டு போயிட்டான். நீ தான் அனுப்பி வச்சேன்னா ஓ மேலே வேறு கோவமாக இருக்கிறான். உன்னை வேறு பயங்கரமாக அடிக்கப்படுதான்னு சொல்லிட்டு போயிருக்கிறான். அதனால இன்றைக்கி பேசாமல் உங்கள் அம்மா கூட போய் நம்ம வீட்டில் இரு. அதுதான் உனக்கு சேஃபாக. அவன் வந்ததுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் பேசி நான் புரிய வைக்கிறேன். இப்போ ரேகா ரொம்பவே கோவமாக இருக்கிறா. தேவையில்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டீங்க, அதனால் எனக்கு தான் பிரச்சனைனு. அடுத்து ரேகாவோட மூஞ்சியில் இருக்க காயத்தெல்லாம் பார்த்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, பேசாமல் உன்னோட லவ்வர் செத்து போனாலும் எனக்கு நல்லதுன்னு தோணுது. சும்மா இருங்கம்மா, இப்படிலாம் பேசாதீங்க. என்னோட பாய் ஃப்ரெண்ட் ரொம்பவே நல்லவன். ஆனால் அவனுக்கு திடீர்னு கோவம் வரப்போ தான் கொஞ்சம் லூஸு மாதிரி ஆகிடுவான். அவனை சுத்தமாக கண்ட்ரோலே பண்ண முடியாது. கோவத்தில் என்ன வேற போட்டு கண்ணா பின்னான்னு அடிச்சிடுவான்னு ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கேசன் அண்ட் ரேகா ரெண்டு பேரும் வீட்டை வெளியில் பூட்டிகிட்டு போகிறாங்க. டிரைவர் அங்கே நின்று எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். இப்போ என்ன நடந்துச்சுன்னு செக் பண்ணுறதுக்காக அவன் வீட்டுக்குள்ளே போக ட்ரை பண்ணுறான். கதவு பூட்டி இருக்க இருந்தாலும் அவன் கல் சாவியை போட்டு தருக்க ட்ரை பண்ணுறான். வீட்டுக்குள்ளே நம்ம ஹீரோ இருக்கிறாரு. இந்த மாதிரி ஆளுங்க தான் உள்ளே வராங்கன்னு அவருக்கு விஷயம் ரொம்பவே நல்லா புரியுது. அதனால ரகசியமாக போய் ஒரு இடத்துல ஒழிஞ்சிக்கிட்டாரு. அவனை இப்போ வீட்டுக்குள்ளே வந்து யாராவது இருக்கிறாங்களான்னு சர்ச் பண்ணி பார்க்குறான். ரெஸ்ட் ரூமை திறக்கிறான். நபுட்டோட டெட் பாடி இருக்குது. அதை பார்த்துட்டு அவனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. நம்ம ஹீரோவும் நடக்கிற எல்லா விஷயத்தையும் வேடிக்கை பார்த்து தான் இருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு யோசி அவரோட ஆஃபீஸில் ரொம்பவே ஒரு முக்கியமான டீலை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. அவருக்கு பக்கத்தில் தான் கியூபோ நின்றுட்டுருக்கா. சொல்லப்போனால் யோஷி தான் பாஸு. ஃபோனில் ரொம்பவே ஒரு முக்கியமான பிஸ்னஸ் டீலை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. வேறு என்ன, கட்ட பஞ்சாயத்து தான். இப்போ கியூபா கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு, யாரையாவது ஒருத்தவங்களை கொலை பண்ண போது நீ மனசில் என்ன நினைப்பேன்? கியூபா சொல்கிறான், நீங்கள் எனக்கு வேலை கொடுக்குறீங்க, அதனால் நான் வேலையாக மட்டும்தான் அதை பார்ப்பேன். சரி, பிஸ்னஸ் இல்லாமல் தனியாக ஒருத்தவங்களை கொலை பண்ண போது நீ என்ன நினைப்பேன்னு கேட்க கியூபா சொல்கிறான், நான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். சொல்லப்போனால் நான் ஈஸியாக யாரை வேணால் கொலை பண்ணிவிடுவேன். அப்படியா கியூபோ, ஆனால் என்னோடய கதை கொஞ்சம் வித்தியாசமானது. நான் ஒன்று மற்றவங்கள மாதிரி ஸ்ட்ராங்கானவும் கிடையாது. எனக்கு எல்லாமே என்னோடய பையன் மட்டும்தான். ஃபஸ்ட்டு நான் வேலை பார்த்த இடத்துல என்னோடய பாஸ் எனக்கு ஓவராக டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்தான். அடுத்து நோபுட்டோ சின்ன பையனாக இருக்க போது அவனை போலீஸ் வர அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க அவன் பண்ண ஒரு சின்ன தப்புக்காக. அப்புறம் என்னோடய பொண்டாட்டி என்னை என்னோடய பையனை தனியாக விட்டு ஓடி போயிட்டா. எங்கள் மேலே அவளுக்கு சுத்தமாக அக்கறையே இல்லை. சொல்லப்போனால் என் பையன் மேலே என்னை தவிர மற்றவங்க யாருக்குமே அக்கறைன்னே ஒன்றும் இல்லை. என்னோடய பையனுக்கு பிரச்சனை கொடுக்குற எல்லாருமே செத்துட்டாவே பரவாயில்ல நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிறது என்னோடய பையன் மட்டும்தான். இன்றைக்கி காலைல 9 மணிக்கு மட்டும்தான் கடைசியாக என்னோடய பையன் ஃபோனில் பேசியிருக்கான். அதுக்கப்புறம் அவன் ஃபோனை எடுக்கவே இல்லை. அவன் எங்கே இருக்கிறான்னு யாருக்குமே தெரியல. அவன் காண போய் மொத்தமாக 8 மணி நேரம் ஆகுது. என் பையன் எங்கே இருக்கிறான்னு உடனடியாக எனக்கு தெரிஞ்சாகணும். எனக்கு இந்த உலகத்தில் எல்லாமே என்னோடய பையன் தான். ஒரு பையனை காப்பாற்றுறதான் பெற்ற அப்பா அம்மாவோட கடமை.
ஃபர்ஸ்ட்டு என்னோடய பையனை கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறாரு. அதோட இந்த எபிசோட் முடிவுக்கு வருது. ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.